1972 ஆண்டிலிருந்து இந்த செய்தியை நான் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் அறிவித்துக் கொண்டு வருகிறேன். டாக்டர் தெய்வநாயகம் அவர்களை நான் கோயம்புத்தூருக்கு அழைத்த போது அவரை வைத்து அங்கே திருக்குறளில் இயேசு என்ற ஒரு பேனர் கட்டி அநேக கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்களை கொண்டு வந்து அங்கே ஒரு கூட்டம் நடத்தினேன். ஐயா சொன்னாங்க, நான் 4 சவத்துக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணுறவன், என்னை எப்படி வெளியே கொண்டாந்து விட்டுட்டீங்களே அப்படின்னாரு. இல்லை, நீங்களாம் வெளியே வர வேண்டிய ஆய்வுகள் என்று சொன்னேன். எத்தனையோ இடத்துல கல்லடி வாங்கியிருக்கிறோம். கலாட்டாக்கள் நடந்திருக்கிறது, மாம்பரத்தில் பெரிய போராட்டமே நடந்திருக்குது. இந்திய கிறிஸ்தவர்களுக்கு அவையெல்லாம் தெரியாது. நாங்கள் மெய்ப்பொருள் விழா என்ற பெயரிலே 8 நாட்கள் சண்டே டு சண்டே முதல் முதலாவது ட்ரஸ்ட்புரத்தில் ஆரம்பித்து ஊர்வலம் நடத்தினோம். பயங்கரமான எதிர்ப்பு. ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன என்றால், நான் இக்கலை அந்த நாட்களில் நான் இந்த செய்தியை பேசும்போது கிறிஸ்தவர்கள் கூட என்னை வரவேற்கவில்லை. சில சபைகளிலே இவர் பேசக்கூடாது என்று தடை பண்ணினார்கள். ஏனென்றால் இவ்வளவு பெரிய பைபிளை விட்டுட்டு வேறு எங்கெங்கேயோ போகிறாரு என்பது என் மீது விழுந்த குற்றச்சாட்டு. ஆகினால அதில் ரகசியங்கள் பல உண்டு என்பதை நாம் மறுக்கிறோம். கிறிஸ்தவ உலகம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் உண்டு. ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி ஐரோப்பிய கிறிஸ்தவம் வேறு, இந்திய கிறிஸ்தவம் வேறு. முதல் நூற்றாண்டு காலத்திலே வந்தது, சித்தர்கள் பாடினார்கள். ஒரே ஒரு பாட்டில் சொல்கிறேன், அர்த்தம் தெரியுதான் பாருங்க. மாங்காய்பால் உண்டு மலை மேலிருப்போர்க்கு தேங்காய்பால் ஏது கடி, குதம்பாய் தேங்காய்பால் ஏது கடி. அர்த்தம் தெரியுதா இருக்காது? மாங்காய் பால் உண்டு மலைமோல் இருப்போருக்கு தேங்காய்பால் எதுக்குடி அப்படின்னு பாலை பற்றி பாடுறாரு. நீங்கள் வேணால் இதற்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டான், அல்லது எங்கேயாவது போய் தமிழாசிகளை கேட்டு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கடிதம் எழுதுனா நல்ல ஒரு புஸ்தகம் உங்களுக்கு கிஃப்டாக அனுப்பி வைப்பேன். இப்போ நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா படம் எடுக்கும்போது அந்த சித்தர் படங்கள் இதெல்லாம் வரும். நிறைய இப்படி டேஸ்டான காரியங்கள்லாம் வரும். இந்த சித்தர் பாடல்களை பள்ளிக்கூடத்தில் இன்னும் பாடத்தில் சேர்க்கலை. ஏன்னா அந்த சித்தர் பாடல்கள் மனிதனுடைய மூளையை கொஞ்சம் குத்தும், கொஞ்சம் சிந்திக்க வைக்கும். சித்தர்கள் என்பவர்கள் இறைவனை அறிந்தவர்கள். சித்தி என்றால் இறைவன், பரம்பொருள். அந்த சித்தன் என்று சொல்லுவர் இறைவனை அறிந்தவன், சித்தன். ஆகவே மெய்யான தேவனை அறிந்தவர்கள் சித்தர் பாடல் பார்த்தீங்கன்னா நாத்திகர்கள், திமுக தீக்காக்காரர்கள் சொல்வது போல இருக்கும். ஆனால் அவர்கள் நாத்திகர்கள் அல்ல, அவரெல்லாம் சைவ பெரியார்கள். அகஸ்தியர், பட்டினத்தார், பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11 சித்தர் நூலென்றே இருக்குது. இது பள்ளிக்கூடத்தில் ஒரு கிளாஸுக்கு கூட தமிழில் அது பாடமாக வைக்கலை, ஒரு செயல் கூட வைக்கலை. காரணம் என்ன? இவைகள் நன்றாக நமக்கு விளக்கி எளிய நடையிலே விளக்கி காட்டுகிறது. ஆகவே இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். 72 ஆண்டில் ஆரம்பித்த போது எதிர்க்கப்பட்டேன், அடிக்கப்பட்டேன், உருக்கப்பட்டேன், போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொண்டு போனாங்க. அதற்கப்புறம் ஆராய்ச்சியாளர்களோடு இணைந்து சில பணியாற்றிய போது அவருடைய விரிவான ஆராய்ச்சி, மேல்நிலையில் செய்கின்ற ஆராய்ச்சி சாதாரண மக்களுக்கு போகிறதில்லை. ஆகவே நான் அதை எளிமைப்படுத்தி அவர்கள் எழுதின ஆராய்ச்சி நூல்களை மக்களுக்கு நான் அறிவிக்க ஆரம்பித்தேன். அது மூலமாக ஆயிரக்கணக்கான இந்து மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். எத்தனையோ சபைகளை உண்டாக்கியிருக்கிறேன். அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் போதர்களாக இருக்கிறார்கள். எனக்கு இப்போ பெரிய சந்தோஷம் என்னன்னா, நான் அன்றைக்கு ஆரம்பித்து வச்சதை படமாக பார்க்குறேனேன்னு ஒரு சந்தோஷம். ஏனென்றால் செவி வழி கேட்டு உணர்வதை விட விழி வழியிலே உணர்வது மிகவும் நிரந்தரமாக இருக்கும். ஆப்பிள் அப்படின்னு ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அவன் சொல்லிக் கொடுத்த ஆப்பிள்னா இப்படி இருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அது செய்யும் அதை கண்ணால் பார்க்கும்போது ஓ இதுதான் ஆப்பிள், இன்னொன்று அதை கடிச்சு திங்கும் போது இதுதான்டா ஆப்பிள். அப்படி மூன்று வகையாக உணரலாம். இப்பொழுது செவி வழி விழி வழி வந்தாலும் உணர்வு வழியாக ஒன்று ஒரு இருக்கணும். அது தாங்க வரப்போகிற படம் மிருத்யோமா அமிர்தம் கமய, மரணத்திலிருந்து என்னை வாழ்விற்குள் வழி நடத்தும். அந்த வழி நடத்துகிற படங்களாக 3 வரப்போகுது. ஏராளமான கருத்துக்கள். டாக்டர் ரமேஷ் அவர்களை நான் சொல்ல வேண்டுமானால், கிறிஸ்தவ உலகத்துக்கென்றே படங்கள் தயாரிக்க கத்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன்.
அவருக்கு அதை தவிர அவர் ஒன்று வேணாம், தயவு செய்து வெளிப்படுத்துக்கெல்லாம் போயிடாதீங்க. அக்காலத்தில் இதெல்லாம் சினிமா எடுக்கணும்னு சொன்னாக்கே எல்லோரும் என்னை கேலி பண்ணுவாங்க, என்ன இவர் போய் இப்படிலாம் கிறிஸ்தவத்தில் வந்து சினிமாவா அப்படிமா. இன்றைக்கி தெரியுமா ரகசியம், சத்தியத்தை தேடி இதெல்லாம் இப்போ வெளி வரும். சத்தியத்தை தேடி வந்த உடனே நிறைய பாஸ்டர் படம் போட்டு நாங்கள் எடுக்கிறோன்றாங்க. அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, எப்போவுமே எங்கள் பாஸ்டர்களுக்கு தனியாக சிந்திக்க தெரியாது. யாராவது ஒருத்தர் பரலோகம் போனேன்னா எல்லாரும் போவாங்க. எல்லாரும் பரலோகமே போகிறாங்களேன்னு சொல்லி ஒருத்தர் மாறுதல் ஆகட்டும்னு நான் நரகத்துக்கு போனேன்னா இப்போ எல்லாம் நரகத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. இப்போ சினிமா எடுத்த உடனே நல்லா இருக்கணும்னு எல்லோரும் சினிமா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயா ஒரு முறை மலேசியா சென்றுட்டு வாங்க, பைத்தியமாக இருக்கிறாங்க உங்கள் மேலே. அங்கே போனால் நிறைய அள்ளிட்டு வரலாம். மலேசியா எங்க, இந்த பக்கம் ஐரோப்பிய நாடுகள், தமிழன் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த படம் ஓடுது. கிறிஸ்தவங்கிட்ட மட்டுமில்லை, இந்துக்கள் வீட்டிலலாம் ஓடுது. அவங்க இப்படிப்பட்ட படத்தை பார்த்து இப்படி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அது உண்மைங்கிறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் பின்னால் ஐயா அவங்க உட்காந்துருக்கிறாங்க, டாக்டர் பாஸ்கர் தாசன் இருக்கிறார், இதை போன்ற ஆராய்ச்சியாளர் இருக்கிறாங்க, மைக்கேல் ஃபேரடே என்று ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் சித்தர் பாடலை பற்றி பிஹெச்டி பண்ணுறதுக்கு நான் அவருக்கு உதவியாக இருந்தேன். சித்தர் பாடலை பற்றி ஒன்று எழுதுங்க, இது வரைக்கும் யார் டச் பண்ணாத ஒரு புஸ்தகம் அப்படின்னு. அப்படி அதில் என்ன இருக்குன்னாரு, நிறைய புத்தகங்கள் கொடுத்தேன். அதை வச்சு அவரை டாக்டரேட் பண்ணி சித்தர் பாடல்களில் கிறிஸ்து இருக்கிறார், சித்தர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள் எழுதி ஒரு பிஹெச்டி வாங்கிட்டார். ஆகவே தமிழ் உலகத்திலே, கிறிஸ்தவ தமிழ் உலகத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட படங்கள் மிகவும் உதவியாக இருக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். அந்த சத்தியமாவது என்ன? இந்த கேள்வியை இயேசுகிட்ட அந்த ராஜா கேட்குறான், நான் சத்தியத்துக்கு சாட்சியாக வந்தேன்னு இயேசு சொன்னார். சத்தியமாவது என்னன்னார், ஒரு ஒன்றும் பதிலே சொல்லலை. ஏன் தெரியுங்களா, சத்தியமே நிற்கிறார் அங்கே. சத்தியம் முன்னால் நிற்கிது, சத்தியம்னா என்னன்னு கேட்குறேன்னா என்ன அர்த்தம்? ஆக தேவனை அறிகின்றது வேறு, தெரிந்து கொள்வது வேறு. இயேசு கிறிஸ்துவா, அவர் கிறிஸ்தவ கடவுள். நான் சொல்கிறேங்க, இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ கடவுளே இல்லை, உலக ரட்சகர். அவர் கிறிஸ்தவ கடவுள் இல்லை. அவர் ஒரு மதத்தை உண்டாக்கவில்லை. சீஷர்களும் அவர் பேரை வச்சு மதத்தை உண்டாக்கி பிழைக்கலை. கொடுத்ததெல்லாம் எல்லாவற்றையும் கொடுத்தார். இப்படிப்பட்ட தெய்வ நீதிகள் நிறைந்த படங்களை இன்னும் அதிகமாக நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் மொத்தத்தில் இப்போ நான் படத்தை பத்திர நான் மூணு வார்த்தை சொல்கிறேன். திஸ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், திஸ் இஸ் எஜுகேட்டிவ், திஸ் இஸ் இன்ஸ்ட்ரக்டிவ். மூன்று வார்த்தைகளும் இந்த படத்துக்கு போகும். நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்குது, நாம் அறிந்து கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இது நம்மை போதிக்கிறது, இன்ஸ்ட்ரக்டிவ். நான் நச்சு நாம் நினைக்கிறோம் கிறிஸ்தவங்களாம் பரிசுத்தர், அப்படி சொல்லாதீங்க. கிறிஸ்தவங்க எல்லாருமே பரிசுத்தர் இல்லை, கிறிஸ்துவை அவர் தனக்குள் இருக்கிறதை உணர்ந்து அதன்படி நடக்கிறவங்க தான் பரிசுத்தர். அந்த பாடங்களை போதனைகள் நிறைய இருக்குது. ஆகவே உங்களை வாழ்த்துகிறேன், கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. மிகுதியான நிறைவு விருந்து நம்முடைய ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்வோம்.